உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மனிதம் காப்பும் குழுவினர் ரத்த தானம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் மனிதம் காப்பும் குழுவினர் இணைந்து நடத்திய ரத்த தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 15-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்தனர். மனிதம் காப்பும் குழுவின் தலைமை நிறுவனர் சந்திரகுமார், தமிழ்குழு அறக்கட்டளை நிறுவனர் லெனின் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு ரத்த தானத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் விஜய் செல்வா, அஜய்குமார், ஆனந்த், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த தானம் குறித்த அவசியத்தை இளைஞர்களிடையே எடுத்துரைத்தனர். இதில் ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி 10-க்கும் மேற்பட்ட இளைஞர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்த மனிதம் காப்போம் குழு ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை சார்பில் மருத்துவர் சதா வெங்கடேஷ் மற்றும் செவிலியர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் சிறந்த ரத்த தான அமைப்பாளருக்கான சான்றிதழை வழங்கி கௌரவித்தனர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதம் காப்பும் குழு மூலயமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். அவசர ரத்த தேவை தெரியப்படுத்தினாங்க, அதனால ரத்த தான மையத்திலேயே வந்து ரத்த தான முகாம் வந்து பண்ணுறோம். ஸோ மிக்க மகிழ்ச்சி, நீங்களும் ரத்த தானம் செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு யூனிட் ரத்தம் வந்து 3 பேர் உயிரை காப்பாற்றும். இங்கே உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே தாமாக நீங்கள் வந்து ரத்த தான செய்யுமாறு கோரிக்கை விடுவோம். நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த அண்ணன் திரு விஜய் செல்வா, அதுக்கப்புறம் தோழர் அருண், அஜய், அதுக்கப்புறம் ஆனந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இதற்கு உறுதுணையாக இருந்த உளுந்தூர்பேட்டை ரத்த வங்கிக்கும் ரத்த வங்கி மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள்